ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாலிஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது சக்தி பீடத்தில் வந்து அம்மனின் வலது கன்னம் விழுந்த இடம். இந்த இடம் எங்கே இருக்குன்னா, நேபாள நாட்டில் வந்து கண்டகி நதி பெருக்கெடுத்து ஓடுற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. 3800 அடி உயரத்தில் வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த நதிக்கரையோரம் பார்த்திங்கன்னா நிறைய சால கிராம கற்கள் வந்து கிடைக்கும். இது வந்து நேபாளத்தில் இருக்குது. இங்குள்ள அம்மனின் பெயர் வந்து கண்டகி சண்டி, அதாவது தடைகளை தகர்ப்பவள். இங்குள்ள பைரவர் பெயர் வந்து சக்கரபாணி. இங்கே இருக்க கோயில் இமாலயத்தில் உள்ள பகோடா மாதிரி வடிவில் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு. இங்குள்ள இறைவன் வந்து சக்கரத்துடன் காட்சியளிக்கிறார், அதாவது தடைகளை தகர்ப்ப. இங்கே இருக்கும் இந்த கண்டகி நதி 108 நீரூற்றுக்களை கொண்டது, அதாவது ஜோதிடத்தில் வந்து 12 ராசி 9 கிரகம், அதுதான் அந்த 108 குறிக்கிறது. இந்த கோயிலுக்கு செல்லும் உகந்த காலங்கள் மார்ச்சிலிருந்து மே வரைக்கும் திறந்துருக்கும், அப்போ போகலாம். காத்மண்ட்லேருந்து போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. லவ் யூ ஆல். பை.